வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்றத்துலேருந்து கீழேருந்து பார்த்தோம்னா ஓம்னு தெரியும் இல்லையா, அந்த மலைக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக வந்துட்டு ஸோ இனிமேல் கீழே இறங்க ஆரம்பிச்சுலாம். ஆரம்பத்தில் ஏறும்போது ஒரு முனிவரை பார்த்தோம். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற என்ன ஐக்யூ பவர்ன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறார், ஸோ முழுக்க முழுக்க உண்மைதான் சொல்லுவார்ன்றது அது அப்பாற்பட்டது. ஸோ அதுலேருந்து நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் நோக்கி போய்க்கிருக்கேன். ஸோ வேகமாக பார்த்துட்டு போனால் தான் அவர் பிடிக்க முடியும். நல்ல வேலை அங்கே தான் உட்காந்துருக்காப்புல. ஓகேங்க, ஆளை பிடிச்சாச்சு ஒரு அளவுக்கு. போய் பக்கத்தில் போய் உட்காந்து பேச்சு கொடுத்து அவர்கிட்ட இருக்க என்னென்ன தான் பண்ணுறாங்க, அவங்களோட இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு பௌர்ணமி இல்லையா, நாளைக்கு கோயம்புத்தூர் போகலாம். அங்கே இருந்துருக்கலாம், அங்கே 10 நாளாக அங்கே தான் இருந்தோம். எல்லாரையும் பார்த்தோம். அங்கே வந்து சேட்டன் ஆசனம் ஒன்று இருக்குது, அப்படின்னா மூவர் சமாதி அது பின்னாடி. சரி, டெய்லி காலையில் கஞ்சி கொடுப்பாங்க, மதியம் வந்து 12 மணிக்கு சாப்பாடு, அதே மாதிரி நைட்டு 7 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. டெய்லி பண்ணுறாங்க. இங்கே வரது திடீர்னு எப்படி தோணுச்சு திருப்பரங்குன்றம் வரலாம்னு? ஐயா, நம்ம எந்த முடிவும் எடுத்து கிடையாது. அவராக கூட்டிகிட்டு போகிறதான், அவர் எங்கே அனுப்புகிறாரு அங்கே போயிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு இங்கே தான் போனோன்னு முன்கூட்டி யோசனைலாம் கிடையாது. ட்ரெயினு வந்தால் ட்ரெயினு, பஸ்ஸு காசு இருந்தால் பஸ்ஸில் வருவோம், பஸ்ஸு காசு இல்லைனா ட்ரெயினில் வருவோம். அவ்வளோதான், அங்கே ஏன்னா பஸ்ஸில் எங்கன்னா போனோன்னா காசு இல்லைன்னா யாசனம் எடுப்போம். இப்போ கூட இறங்கி ட்ரெயின் விட்டு இறங்கி வரக்குள்ள ரெண்டு ஐயா இருந்தாங்க, என்னார் கொண்டுபட்டு ஒண்டியில் போடும் இல்லைன்னா ஏடப்பட்டவங்களுக்கு வாங்கிடுங்க. நமக்கு ஐயா எங்கன்னா வந்து படி அடுப்பார். அது அங்கே 7:20 திருச்செந்தூரில் வண்டி எடுத்தாங்க. இங்கே திருநெல்வேலி அங்கேருந்து அது கோயம்புத்தூர் போகிற வண்டி, நாகர்கோவிலேருந்து வர வண்டி. அதாவது வந்து வண்டினா என்ன, வண்டி நின்று இறங்குவோம், வண்டி நிற்கலாம் வந்து மதுரை போயிடுவோம். அப்படியே வண்டி இங்கே நின்றுது, அப்படியே இறங்கி வந்து பார்த்தாச்சு. திருப்பதி மெயின் பிரசாத் என்னன்னா அந்த இது பன்னீர் இலை இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அதை நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் இந்த பன்னீருடைய பிரசாதம் வாங்கிட்டு வாங்கண்ணா. சரி சரி, திருப்பதி போனான். திருப்பதிக்கு போனான், திருப்பதி திருச்செந்தூர், திருச்செந்தூர் போனால் அந்த பன்னீர் இலை வாங்கிட்டு வாங்க. பன்னீர் இலையில வந்து திண்ணூர் வச்சு கொடுப்பாங்க, திண்ணூர் வச்சு மடிச்சு கொடுப்பாங்க. அதான் மெயினாக பேர் தினேஷ், நம்மளோட முருகனோட அப்பா பேர் தான். குலதெய்வம், குலதெய்வம் ஆம்பக்குடி காளி. நம்மளும் ஒரு வேலைக்காரன், அடியன் செய்வேன் எல்லாம் கேட்டாங்க, சொன்னா இப்படி அப்படின்னு. எல்லாம் வந்து கரெக்டா இருக்குய்யா, நீங்க வாங்கய்யா. வைத்தியத்துல என்ன இதுல நல்லா ஸ்பெஷலா பண்றீங்க? ஸ்பெஷல் வந்து கல்யாணம் பண்ணி 30 வருஷம் வரைக்கும் குழந்தைங்களாவது மருந்து கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் ஓகே, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல. அந்த ரத்த அடைப்பு, அது சுகர், சுகர் மருந்து கொடுத்து திருப்பி எப்பவுமே வராது. சுகர் பண்ணுவோம், ஹார்ட் ப்ராப்ளம்,
கிட்னி உள் மூலம் வெளி மூலம் பண்ணுவோம். இந்த அன்பால் பிரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆம்பா, அன்பால் பிரிஞ்சுக்கிறவங்கள அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்போம். அன்பால் பிரிஞ்சிருக்கோம்னா எப்படியா? ஒருத்தவங்க மேலே ரெண்டு பேர் வைக்காம ஒருத்தவங்க மட்டும் அன்பு வச்சிருக்கிறதா இல்லை ஐயா? அன்பு இருக்கா? இன்னொன்று கேளுங்க, நல்லா ஒரு கணவன் மனைவி தான் அதிகமாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஆ ஓகே. அவங்க அன்பு அதிகமாக என்ன பார்த்துருப்போம்னா, உன் பேச்சு கேட்க மாட்டேன், என் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து ரெண்டு குழந்தை பெற்றாலும் பிரிஞ்சு போகிறவங்க இருக்காங்க. இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகியிருக்காங்க. இருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்லுவோம், அவங்கள ஐயா அவங்க பேச மாட்டேங்கிறா போய்க்கிறாங்க, ஐயா நீங்கள் இப்படி பண்ணுங்க, நீங்கள் கொண்டு இந்த நீரை கொடுங்க, இல்லைன்னா இந்த கனி கொடுங்க, கனி கொடுங்க கையில் எல்லாம் நீங்கள். ஆனால் குழந்தை மட்டும் வருவாங்க பேசுவாங்க, ஒரு நேரத்தில் குழந்தைய அவங்களே வந்து விட மாட்டாங்க, எனக்கு மாதத்தில் ஒரு முறை போய் பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. சரி, அவ கூட கோர்ட் வந்து டைவர்ஸ் வந்து கொடுக்காது ஆறு மாதம் வரைக்கும். ஆமாம், இழுத்தடிப்பாங்க, அதோட ப்ரொசீஜர். டைவர்ஸ் கொடுக்க நம்ம ரெண்டு பேரும் வாண்டாம் சொன்னால் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆமாம், ஒருத்தர் வேணும்னா போச்சு, ஆறு மாசம் ஒரு வருஷமா இது வரைக்கும் பாருங்க, அது பிற்பாடுனா வாங்க நாங்க வந்து குடுங்க சொல்லுவோம். அது மாதிரி இருக்கும் வந்து நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஆனா குழந்தை ப்ராப்ளம் இது வரைக்கும் ஒருத்தர் கூட பயில வந்தே கிடையாது. உடம்பு ரெண்டு பேரும் இங்கதான் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க கேக்குறது வெள்ளப்படுதான்னு கேட்போம். ஆமா, அதே மாதிரி வீட்டுக்கு தூரம் வந்து சில பேருக்கு வந்து உதரம் வந்து நிக்காம போகும், நிக்காம போவோம். திருப்பி வந்து அந்த மாசம் மாசம் ஒரு நாள் ரெண்டு நாள் வரலாம், என்ன பண்ண வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே பத்து நாள் அப்படி தள்ளி போகக்கூடாது, போகக்கூடாது. ஒரு மாதம் ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஐயா மூணு மாதம் தள்ளி போகுது அப்படின்றாங்க. இந்த விஷயம் வேறு இருக்குது, நான் வீட்டுக்கு வரேன், குழந்தைய நேராக பார்க்கணும், பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். நான் முதல்ல வந்து வெள்ளப்படுத்த வந்து கண்ட்ரோல் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், பசி எடுக்கணும்னு சொல்லுவாங்க, ரெண்டு இட்லி மேலே சாப்பிட மாட்டாங்க, சாதை போதும் மேலே சாப்பிட மாட்டாங்க, அதுதான் அப்படின்னாரு. சரி ஐயா அப்படின்ட்டு அந்த அதே மாதிரி அந்த மூட்டு வலி வந்து பார்த்தீங்களா? ஆமாம், இந்த மூட்டு வலி, இந்த தேய்மானம் அதெல்லாம் வருது, தண்டு வலி முதல்ல இங்கே தான் ஆரம்பிக்கும். ஓகே, அப்புறம் இங்கே ஆரம்பிக்கும். அவங்க சொல்லிட்டு மூட்டு வலி தான் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், அம்மா முதல்ல இங்கே ஆரம்பிச்சு, இங்கே ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேருந்து நீ அப்புறம் பேக் வந்துருக்கீங்களே அப்படி. ஆமாம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், மூலிகை வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், ஓகே, நல்லெண்ணெய் புங்கன்னா 50 மில்லி அதில் வந்து கலப்போம். இது எப்படி இருக்கா அது மாதிரி, அது வாங்கி இது மூகுத்தி பூண்டு, முடக்கத்தான், முடக்கத்தான் இம்பார்ட்டன், கால்சியம், உப்பு மேனி. ஓகே, அந்த நீர் இருந்தால் முட்டியில் கோவத்தாய சேர்ப்போம். நீர் இருந்தால் மட்டும்தான், நீர் இல்லைன்னா அது வந்து சேர்க்க மாட்டேங்க, சேர்க்க மாட்டேன். எண்ணெயை நல்லா லைட்டாக கொதிக்க வைக்கணும், அதிகெல்லாம் வந்து கொதிக்க விடாது, லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க வந்த உடனே நம்ம குறைச்சிடணும். குறைச்சிட்டு இந்த என்ன பண்ணணும், இது மூணுத்தையும் வந்து ஒன்றா அரைக்கணும். ஆனால் அப்படியே போட்டால் இந்த சார் பட்டுன்னு இறங்காது, ஒன்றும் பதியும் அரைச்சி போடக்குள்ள வந்து சார் இறங்கும். நல்லா கொதிக்க வச்சு அப்படியே வச்சிடணும், நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும், அந்த சார் மொத்தம் இறங்கிடும். காலையில் லைட்டாக சூடு பண்ணி ஆற பார்த்து கழுத்துக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக தேய்க்கணும், தேய்ச்சிட்டு மினிமம் 2 மணி நேரம் உட்காரணும். தேய்ச்சிட்டு ராம மூலம் உள்ளே ஊறும் கண்டிப்பாக, அது 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு. சரி பார்ப்போம், அதுக்கும் கொடுப்போம், அதுக்கும் உண்டு, அவங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுப்போம். அதே மாதிரி அதே மாதிரி சில பேருக்கு விந்து பட்டுன உடனே வெளியாயிடும். ஆமாம், பாடி ஹீட் அவங்களுக்கு. சில பேர் இந்த பயந்துக்குன்னு 35 வயசு 40 வயசு கல்யாணம் பண்ண இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் இப்போ இருக்காங்க இல்லைன்னு சொல்லல, நிறைய பேர். ஆனால் ஒரு அம்மாமாரை 10-15 கோடி கோடியே கொடுத்தாலும் அவங்களுக்கு மன திருப்தி வராது. இந்த காம பசி அவங்களுக்கு திருப்தி பத்த முடியாது, இருந்தாலும் ஒரு அளவுக்கு பண்ணணும். ஏன்னா அது கடல், கடல் கண்டிப்பா, அது எவ்வளவு கொட்டினாலும் வாங்கிக்கினே இருக்கும். அதுதான் அவங்களுக்கு என்ன அது பண்ணணும், அதுக்கு மூலிகை பெரட்டி நாங்கள் கூட மாத்திரை நம்ம
இந்த காய்கறி இந்த ஏற்கனவே இந்த மருந்து கொடுப்பாங்க பார்த்தியா மெடிக்கல் நாட்டு மருந்து கடையில் அவர் சிறுசா அதுலேயே மூலிகை ஒன்று சாப்பிடணும். அதே மாதிரி உடம்புல சத்து இல்லாதவங்களுக்கு மூலிகை கொடுக்கும். இது பாதாம் பாசி பயிறு நம்ம பயிருங்க உள்ள பயிறு உள்ள ஃபுல்லாக நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட். ஆமாம் தசைக்கு மெயினானது. தேனை வாங்கி அதில் தான் நாங்கள் வேக வடிப்போம். வேக வடித்து உருட்டி நெல்லிக்காய் அதுக்கு எல்லாமே போட்டு அது கொடுப்போம். 50 ml எல்லாமே சாப்பிடலாம். சத்து இல்லாதவங்களும் வந்து எல்லாமே சாத்து ஃபஸ்ட்டு சத்தை ஏற்றிக்க அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்க. கண்டிப்பாக உடம்பு தான் ஃபஸ்ட்டு மெயின் பிடிச்சு பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஏமா நம்மளை சொல்லுவான் இருக்கு சொல்லுவாங்க. நம்ம எங்கே ஒரு இடம் இருக்குது கிடையாது, ஓடினே இருப்போம். நமக்கு கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டுட்டு தான் இருப்பார். அந்த இடத்துல போயிட்டு தான் இருக்கணும். உங்களை மாதிரி தான் நானும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், இங்கே இருப்பேன். அடுத்த வாரம் பார்த்தா இன்னொரு இடத்துல கோவிலில் இருப்பேன், சிவன் கோவிலில். ஸோ உங்கள் நானும் ஒரே தான். நம்ம வந்து எல்லா கோயிலும் இருப்போம். அதேமாதிரி இது மதுரை அங்கத்தில் வந்து ஒரு ஐயா சிவில் இன்ஜினியராம். ஒரு காயில் காளி கோயில் வந்து கட்டி வச்சுக்கிறாரு இவர். இந்த இதில் அவங்க எப்படி வச்சுக்கணும்னா அகத்தியர் பேர் அகத்தியர் சேவமையின்னு வச்சு பண்ணுறாங்க. அது நெட்டில் போகிற போகுது இல்லையா, அதை பார்த்துட்டு ஐயா உங்கள்கிட்ட ஆள் இருந்தால் அனுப்புங்கய்யா பூஜைக்கு அப்படின்னாராம். அவர் ஏன்ட்ட காமிச்சார், நான் எதுவும் சொல்லலை அவர்த்து, ஐயா நான் போட்டு எல்லா கோயிலும் பூஜை பண்ணுவேன், 2 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாது அந்த இடத்துல. உடனே கேள்விடா, இப்போ நம்ம இது ராமநாட்டுக்கு அண்ணாண்ட ராமேஸ்வரத்துக்கு ராமநாட்டுக்கு வந்து இருமேனியில் 2 மாதம் கரெக்டாக 48 நாள் தான் இருந்தோம். ஐயா இருப்பீங்களா எனக்கு தெரியாது. தெரியாது போட ஆனால் பயிற்சிக்கு போயினே இருப்பேன் நான் பாருங்க தூக்கி போட்டு போயினே இருக்கணும் அப்படின்னு. சரிங்க ஐயா அப்படின்னு வந்துடும். அப்படியே நம்ம ராமேஸ்வரத்தில் ஆசிரமம் இருக்கு நமக்கு. நம்மளுடைய குருஜி வச்சுருக்காங்க ராமேஸ்வரத்தில். ரமேஷ் நம்ம தனுசுக்கோடி போகிற பார்த்தீங்களா, செக் போஸ்ட் பஸ் செக் போஸ்ட் முன்னாடியே இந்த சைடு இருக்கு ரோடு இப்படி போவோம். இந்த சைடு இருக்கு ஆசிரமம் பேர் வந்து அரிசிவனடியார் பகவான் துண்டு உள்ளது அதோட இது. ஓகே அரிசிவன் அங்கே போனால் 6 மாதம் தங்குவோம். அங்கே டெய்லி அன்னதானம் பண்ணுவோம். தனுசுக்கோடி கொண்டு போவோம், கோட்டராம் கோயிலுக்கு கொண்டு போவோம். அந்த மீன் பிடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா ஐயா, அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுப்போம். அதே மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் துணி கொடுப்போம். இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சாப்பாடு தண்ணி அதே மாதிரி அவங்களுக்கு டீ சத்து லுங்கி கட்டி விடுவோம். நாங்கள் இப்போ தீபாவளிக்கு நானே எல்லாரும் கட்டி விட்டுவோம். போகிறோம் இந்த நம்பர் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் எல்லாமே வரும். இப்போ பின்னாடி வேலை நடந்துன்னு நம்ம செல்போன்லாம் அதிகம் வச்சுட்டு கிடையாது. 1 மாதம் அதுக்கு மேலாம் வச்சுக்க மாட்டோம். ஃப்ரீ கிடைச்சிருவோம். ஏன்னா நம்ம இதுமாரி இடத்துல இருப்போம். அவங்க அடிச்சிருந்தா ஐயா இதுமாரி வாங்கினா நம்ம கையில் ஒன்றும் இருக்காது. ட்ரெயின் இருந்தால் ஏறிடலாம், எல்லா இடத்துல எப்படி போக முடியும். கண்டிப்பாக கஷ்டம் தானே. அது அப்படியே போயின்னு மனையில போன மாதம் அப்படிதான் ஓடுத்துட்டு அந்த தேட்டருக்கு முன்னாடி ஒரு ஐயா என்னோடய குருஜி அங்கே தாங்கிறாரு சின்னமாத்தூர். அவர் பூர்வீகம் வந்து இங்கே மார்த்தாண்டம்ன்றது இங்கிட்டு கன்னியாகுமரி இல்லை கன்னியாகுமரி நாகர்கோயிலேருந்து போனோம். நாகர்கோயிலேருந்து போனோம் அதான் லாஸ்ட் எண்டு நம்ம கேரளாவுக்கு. அதுக்கும் அதை தானே கேரளா கேரளா ஆமாம் அது கேரளா இது வரும். ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு குருஜி உங்களுக்குலாம் குரு. ஆமாம் என்னோட குரு அது. அவர் வந்து 2வது குரு. எனக்கு மொதல் குரு வந்து கேரளா. கேரளாவில் தான் இருக்காப்புல. ஸோ கேரளா வந்து வசியம் பண்ணுறதுக்கு மட்டுமா இல்லை எல்லாத்துக்குமே தானே? ஐயா எல்லாமே வசியம். இப்போ மந்திரவாதெல்லாம் மாறி வரானுங்க ஐயா. மாந்திரிகம் கால்வாசி கால்வாசி 75% மாந்திரிகம். தாந்திரிகம் வந்து தெய்வம் அது வந்து 75%. ஆமாயா அந்த அந்த இடத்துல போகிறாரு பாருங்க. அந்த நீங்கள் சொன்ன சாமிக்கு கரெக்டாக அந்த இது இருக்குல்ல ஈச்ச மரம் மாதிரி அந்த இடம் அந்த அதுக்கு உள்ளே போய் அப்படியே ஏற போகிறாரு போல. ஒருத்தர் மட்டும் அங்கிட்டு போகிறார். நான் அங்கிட்டு அங்கிட்டு தான் நானும் வர்றேன். பட் நான் எப்படியே வந்துட்டேன் ஈஸியாக அங்கே தான் போகிற வழி. இப்போ அவர் ஏற வார்த்தையே தெரிஞ்சிடும். இப்போ எங்கே போகிறாருன்னு நான் பார்த்துல. இப்போ மேலே ஏறி இருக்காரு. இப்போ இங்கிட்டு ஏறுவார்னு நினைக்கிறேன். இருக்கு 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 இருந்தாலும் வெயில் வெயில் இப்போ வெயில் இப்போ மணி இதாகிடுச்சு சொல்ல வர. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக அவர்கிட்ட பேசிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ எனக்கு ஒர்க் இருந்துச்சு அதனால தான் சரி டக்குன்னு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்டேருந்து நமக்கு தேவையானதை நான் சொல்லும் போதே அவர் சொல்லும் போதே ஒவ்வொரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அவர் சொல்லும்போது இந்த பாயிண்ட்லாம் கரெக்டு, சில விஷயத்தில் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ போடும்போது அவர் பேசுனதுலேருந்து எதுலாம் கரெக்டு எதுலாம் தப்பு அப்படின்றத உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு 20 கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக அவர் பேசின வச்சு எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
ஸோ ஓரளவு நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோம். சும்மா பச்சா பச்சேன்ருக்கு இந்த பேஞ்ச மலைக்கு, அதுக்கும் சும்மா செழிப்பாக தான் இருக்காப்புல. ஓகேங்க, வீடியோ லாஸ்ட் எடுத்து வந்துட்டேன், போயிட்டு வர்றேன், பாய் டாடா.